ஹவுடி ஹாய், வெல்கம் டு எக்ஸாம் ரிசல்ட் சேனல். நம்ம நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேங்கிங் அவேர்னஸ். பேங்கிங் அவேர்னஸ் நம்ம பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லை, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்ட்டு எல்லாத்துக்குமே வெரி இம்பார்ட்டன்ட். 3 to 5 குவஷன்ஸ் குறைஞ்சது மற்ற எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ நம்ம இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு 4 எப்படி பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எப்படி ரன் ஆனிச்சு, அது எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு அது எல்லாமே பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வந்து மினிமமாக வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் இல்லாமல் ஒரு வந்து சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன், சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து பண்ணி வைக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டுங்கிறது. இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட்னா என்னன்னா, அக்கௌண்ட் வந்து கேஒய்சி இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரப்போகிறதா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம்னா நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. அதுதான் கேஒய்சிங்கிறது. கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கான ப்ரூஃபோடு மேட்ச் பண்ணி ரெண்டும் ஓகேவாக இருந்துச்சுன்னா அது வந்து கேஒய்சின்பாங்க. அந்த டேட்டாஸ் மூலியமாக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. பட் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் அவங்க கொடுக்குற டேட்டாஸை மட்டும் வச்சு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டுங்கிறது. இது பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ்க்காக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுங்கிறதுனால இது பார்த்தோம்னா மினிமம் பேலன்ஸ் 0 வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மெயினாக பார்த்தோம்னா யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா போவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் பார்த்தோம்னா 3000, 5000 இது மாதிரி ஒரு சம்பளத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கான டிரான்சாக்ஷனும் அவங்களுக்கான அவங்க பண்ணக்கூடிய பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸும் பார்த்தோம்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு கீழே வர்றது. ஓகேவா? ஓகே, இப்போ அதே இது பார்த்தோம்னா இது நோ ஃபில் அக்கௌண்ட் ஸ்டார்டிங்காக அது வந்து க்ரியேட் பண்ணாங்க. இதையே அடுத்த ஒரு பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ணி பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் பார்த்தோம்னா அதே தான், அதுக்கும் இதுக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது ஃபுல்லாக அதுலேருந்து அப்படியே அப்டேட் ஆனது. முன்னாடி சொன்ன ரூல்ஸ் எல்லாமே இதுக்கும் அப்படியே ஃபாலோ ஆகும். கேஒய்சி இல்லாமல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம கேஒய்சி இல்லாமல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஸ்மால் பிஎஸ்பிடிஏன்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட் பார்த்தோம்னா ஒரு 12 வந்துட்டு வேலிடாக ஒர்க் ஆகும். நம்ம கேஒய்சி வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா இந்த டைம் டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கேஒய்சி சப்மிட் பண்ணுறது மூலயமா. ஸோ த அனதர் ஒரு 12 அதாவது 1 வந்துட்டு இது வந்து வேலிடாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதை வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம நார்மலாக வந்து பேங்க்ஸு எல்லாத்துலேயும் வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறது மாதிரியே ஃபாரின் பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபாரின் பேங்க்ஸுக்கும் இதே மாதிரி அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ரூல்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஃபாரின் பேங்க்லேயும் நம்ம இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு ஒரு ரூல் இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு நார்மலாக ஒரு அக்கௌண்ட்டும் வச்சுக்கிட்டு இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டும் கன்கரண்ட்டாக நம்ம வந்து வச்சுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்சன் எடுத்துப்போம், அவங்க நார்மலாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது, பட் அதுக்கப்புறமா அவங்க பிஎஸ்பிடிஏ வந்து தெரியாமல் ஃபஸ்ட்டு நார்மல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க, அப்புறம் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு அதை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பேங்க் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க, நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதில் பிஎஸ்பிடிஏ ரெண்டில் ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணணும். இப்போ பிஎஸ்பிடிஏ தான் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா நார்மல் அக்கௌண்ட்டை நீங்கள் 30 க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லிமிட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரெண்டுத்தையுமே பிளாக் பண்ணிவிடுவாங்க ரெண்டு பேங்க். ஏன்னா யாருக்கு எந்த அக்கௌண்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்ல முடியாதுல்ல, ரெண்டுத்தையுமே பிளாக் பண்ணிவிட்டு எதையாவது உங்களுக்கு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொன்று ரன் பண்ண சொல்லி இன்டிமேஷன் கொடுப்பாங்க. பேங்க்கை பொறுத்து இந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் சில கண்டிஷன்ஸும் இருக்குது. ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்ட். ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ் வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ரூல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் மந்த்லி டெபாசிட் டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னா லெஸ் தான் 10,000 தான் இருக்கணும். 10,000 மேலே டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு.
அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம பேங்க் பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தோம்னா எப்போதுமே 50,000 கிராஸ் ஆகாமல் அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா 50,000க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம நார்மலாகவே பேன் கார்டு சப்மிட் பண்ணுவோம். ஏன்னா கேவைசி இருக்கும் போது பேன் கார்டு வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதில் கேவைசி இல்லாதனால அந்த 50,000 கீழே தான் நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுக்க முடியும். ஓகேவா? அதனால தான் டெபாசிட் லிமிட் இதுக்கு லெஸ் தென் 50,000 வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஓகேன்னு பார்த்தா இன்னொன்று வந்து இன்னொன்று என்ன ஒரு கண்டிஷன் பெருசாக வைக்கிறாங்கன்னா, ஆனுவல் ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னா ஒரு ஃபில் ஹிஸ்ட்ரி, ஒரு வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அதில் டோட்டலாக 1 lakh கிராஸ் ஆகி எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கும். ஒரு டிரான்சாக்ஷனில் டோட்டலாக அதை என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக டோட்டலாக அதை பண்ணி பார்த்தோம்னா அந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே 1 lakh கிராஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டோட மெயின் கண்டிஷனாக இது பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இது ஒரு பீரியடில் நோ ஃப்ரில்லேருந்து நெக்ஸ்ட் அப்டேட் ஆனதுன்னு சொன்னேன்னா, அதே மாதிரியே பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ நான் ஃபெமிலியராக இது நிறைய பேருக்கு தெரியும். இது யார் ஸ்டார்ட் பண்ணான்னா மோடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணார்னா இதே அக்கௌண்ட்டை அப்படியே என்ன பண்ணிட்டாரு, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை அவைல் பண்ணுறது மாதிரி இதே வந்து அப்டேட் பண்ணி இதை நேம் அப்படியே கிட்டத்தட்ட மாற்றி சொல்கிறது தான். அதான் பிஎம்ஜேடிஒய் அப்படிம்பாங்க அக்கௌண்ட்டுன்னு. இது நான் வந்து அதை அதில் அப்படியே வந்து அப்டேட் பண்ணதுனால இப்போ நோஃபுல்க்கு சொன்னது, பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுக்கு சொன்னது, எல்லா ரூலும் இதுக்கும் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? அடிஷ்னலாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் ஓவர் டிராஃப்டாக நம்ம வந்துட்டு 10,000 வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து இப்போ இது மாதிரி ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ பேங்கராக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம இது பண்ணுறாங்கன்னா நம்ம தான் இப்போ பேங்கர்னா நம்ம பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அதனால நம்ம பேங்க்னு வச்சுக்கோம். யாராவது நம்மள்ட்ட வந்து பணம் வந்து அக்கௌண்ட்டில் இல்லை, ஏன்னா எனக்கு பணம் தேவைப்படுது, என்ன எவ்வளோ எடுத்துக்கலான்னு கேட்டாங்கன்னா, நான் வந்து பேங்கோட பணத்தை அவங்களுக்கு நான் கொடுக்கறது மாதிரி, கடனாக கொடுக்கறது மாதிரி. இது வந்து லோன் மாதிரியும், ஓவர் டிராஃப்ட் வந்து லோன் மாதிரியும் சொல்லலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக லோனோட ரூல்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து அப்பீல் ஆகாது. ஸோ இது வந்து இது ஓவர் டிராஃப்ட்டுங்கிற நேமில் இது ஆக்சஸ் ஆகுது. அதாவது பேங்க் பணத்தை நம்ம எடுத்து கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு, அந்த பணத்தோட லிமிட்டு 10,000 வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அவைலாக கொடுக்க முடியும். ஓகேவா? இதான் அந்த லிமிட் வந்து 10,000 வரைக்கும் அவங்க பாரோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடிஷ்னலாக பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, லைஃப் கவருக்காகவும் அண்ட் ஆக்சிடெண்ட் கவருக்காகவும் ரெண்டுமே வந்து ஈச் பார்த்தோம்னா 2 lakh வரைக்கும் ஒரு தூள ரெண்டு இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அது என்னென்ன இன்சூரன்ஸ்னு பார்த்தோம்னா, ஒன்று பிஎம்எஸ்பிஒய், இன்னொன்று பிஎம்ஜேஜேஒய்மாங்க. பிஎம்எஸ்பிஒய்னா என்னன்னா பிரதான் மந்திரி, அதான் ஷார்ட்டாக பிஎம்னு போட்டிருக்கேன், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. பீமான்னு வந்தாலே மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் ரிலேட்டாக வரும், அதனால் கொஞ்சம் ஆங்கிச்சுக்கோங்க, சுரக்ஷா பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா ஆக்சிடெண்ட்டில் ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா 18 to 70 ஏஜுக்குள்ளே இருக்காங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட் ஆகும். ஸோ வந்து இதுக்கு வருஷம் வருஷம் பார்த்தோம்னா 12 rupees மட்டும்தான் கட்டணும். 12 rupees கட்டினாலே ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான், ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் இது அவைலபிளாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ரோடு இது மாதிரி வந்து போடுறாங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வித் ஸ்டேட் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து பெரிய அமௌண்ட்டை இது பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு நல்லா ஃபிட்டாக அவங்களுக்கு யூஸ் ஆகுறதும் இல்லாமல் அவங்களுக்கு அப்போ ஏதாவது ஒரு பாதிப்பு, ஏதாவது ஒரு ஒர்க் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. வருஷத்துக்கு 12 rupees கட்டினாலே போதும். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கவர் தான். ஓகேவா? சப்போஸ் அது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு ஃபுல்லாக டிசபிலிட்டி ஆயிடுச்சுன்னா 2 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ். அதே மாதிரியே இல்லை அவங்களுக்கு பார்ஷியலாக வந்துட்டு டிசபிலிட்டி இருக்குன்னா 1 lakh வரைக்கும் பண்ணுவாங்க. ஃபுல்லாக டிசபிலிட்டினா இப்போ ரெண்டு கையெல்லாம் ரெண்டு கையும் ரெண்டு கால் லைக் அது மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பார்ஷியல்னா ஒரு கை ஒரு கால் இல்லை ஒரு கண் லைக் அது மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து ஆக்சிடென்ட் கவர்னு சொல்லியாச்சு. ஸோ அது மாதிரி இன்னும் வந்து தொழிலாளர்களுக்கு வந்துட்டு லைஃப் கவர் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனாங்கிறது கொண்டு வந்தாங்க. அது பிஎம்ஜேஜேஒய் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தோம்னா இந்த இன்சூரன்ஸ்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18 to 50 தான் இருக்கும். ஸோ வந்து கவர் பார்த்தோம்னா இதுக்கும் 2 lakhs கம்ப்ளீட்டாக தருவாங்க. ப்ரீமியம் அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா 330 rupees அவங்க பே பண்ணால் போதும் பர் ஆனம். ஓகேவா?
இதுதான் ஃபில் அண்ட் ஃபில் இப்போ நோ ஃபில் அக்கௌண்ட், பிஎஸ்பிடி அக்கௌண்ட் அண்ட் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஜன்தன் யோஜனா மூலியமாக நிறைய ரெக்கார்டே நிகழ்ந்திருக்கு. ஏன்னா ஒன் வீக்குள்ளே நிறைய அக்கௌண்ட்ஸு, அடுத்தது ஒன் மந்த்துக்குள்ளே நிறைய அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இது வரைக்கும் க்ரியேட் பண்ண முடியாத அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபெமிலியராக ஆகி இது பண்ணாங்க. எதனாலனா மெயினாக இந்த ரெண்டு இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஓவர் டிராஃப்ட் லிமிட் வந்துட்டு இவ்வளோ 10,000 வரைக்கும் எடுத்துக்கலான்னு சொன்னனால தான் இது இன்னும் நிறைய பேருக்கு அவைல் ஆனிச்சு. ஓகேவா, ஓகே, இதுதான் இந்த வீடியோ. இன்னும் மிச்சம் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேயே. ஏன்னா நம்ம பார்க்குறது கேட்குறதுங்கிறது கொஞ்சம் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நமக்கு தெரியாதது ஸ்பெஷல் பர்பஸ் அக்கௌண்ட்டு நிறையா இருக்கு. ஸோ இது அடுத்தடுத்த நான் வீடியோவில் போடுறேன். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பீஸ், டடா.